அனைவருக்கும் வணக்கம். எல்லாம் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு அரிசி பருப்பை வச்சு ஒரு உருண்டை குழம்பு செய்ய போகிறோம். வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். 2 கப் துவரம்பருப்பு ஊற வச்சு வச்சுருக்கேன். 1 கப் கடலைப்பருப்பு ஊற வச்சது, 1 கப் அரிசி ஊற வச்சது, சின்ன வெங்காயம். உருண்டை குழம்புக்கு வந்து புளி சேர்க்காதனால 3 தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன். மல்லித்தூள், மிளகாய்த்தூள், மஞ்சள் தூள், சோம்பு, பச்சை மிளகாய் 3, பூண்டு, தாளிக்க கருவேப்பிலை, தேங்காய் அரைச்சி வச்சுருக்கேன். சட்டி சூடாயிடுச்சு, இப்போ எண்ணெய் ஊற்றிக்கிறேன். எண்ணெய் சூடாயிடுச்சு, தாளிக்க சோம்பு போட்டுக்கிறேன், கருவேப்பிலை, வெங்காயத்தை போட்டுக்கிறேன். வெங்காயத்தை நல்லா பொன்னிறமாக வதக்கிக்கணும். வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு, இப்போ தக்காளி சேர்த்துக்கிறேன். வெங்காயம் இந்த கடையை நல்லா வதங்கிடுச்சு, இப்போ வந்து மல்லித்தூள், மிளகாய்த்தூள், மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். வெங்காயம் தக்காளியோட இந்த மசாலாவை நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம் தக்காளி மசாலாலாம் நல்லா வதங்கிடுச்சு, இப்போ வந்து நம்ம இதில் புளி தண்ணி சேர்க்க போகிறதில்ல, தண்ணி ஊற்றிக்கிறேன். குழம்பு வந்துட்டு இது மாதிரி தண்ணியாகவே இருக்கட்டும், பருப்பு சேர்த்தோம்னா குழம்பு வந்துட்டு நல்லா கொழகொழன்னு ஆகிடும், அதனால் தண்ணியாகவே வச்சுக்கலாம். தேவையான உப்பு போட்டுக்கிறேன். குழம்பு நல்லா கொதிக்கிட்டு அது வரைக்கும் மூடி வச்சுக்கலாம். குழம்பு கொதிக்கிறதுக்குள்ளப்ப நம்ம வந்து பருப்பையெல்லாம் அரைச்சிட்டு உருண்டை பிடிச்சிடலாம். துவரம்பருப்பு சேர்த்துக்கிறேன். துவரம்பருப்பு வந்து 2 கப்புனா அதோட பாதியை தான் கடலைப்பருப்பும் அரிசியும் சேர்த்துக்கணும், அதனால் துவரம்பருப்பு தான் அதிகமாக சேர்த்துக்கணும். கடலைப்பருப்பு, அரிசி. உருண்டை குழம்புக்கு வந்து பச்சை அரிசி சேர்க்கக்கூடாது, புழுங்கல் அரிசி தான் சேர்த்துக்கணும். இதோடைய சோம்பு, பூண்டு, பச்சை மிளகாயும் சேர்த்துக்கிறேன். உருண்டைக்கு தேவையான உப்பு போட்டுக்கிறேன். இப்போ இதை அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுறேன். இப்போ வந்து நம்ம அரிசி, துவரம்பருப்பு, கடலைப்பருப்பு எல்லாம் இந்த மாதிரி தண்ணி விடாமல் 1-2 அரைச்சிக்கணும். ரொம்ப கொழகொழன்னு இருக்கக்கூடாது, இந்த மாதிரி 1-2 உடஞ்ச மாதிரி இருக்கணும். அப்போ தான் உருண்டை பிடிக்கும், வந்து நல்லா பதமாக இருக்கும். இப்போ நம்ம வந்து உருண்டை பிடிச்சிக்கலாம். நமக்கு எந்த சைஸுக்கு வேணுமோ அந்த சைஸுக்கு உருட்டிக்கலாம். இதே மாதிரி எல்லா மாவையும் நல்லா உருண்டை பிடிச்சிக்கலாம். எல்லா உருண்டையும் உருண்டை பிடிச்சாச்சு, இப்போ குழம்பு ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். குழம்பு இப்போ நல்லா கொதிஞ்சிடுச்சு, இப்போ நம்ம உருண்டையை சேர்த்துக்கலாம். உருண்டை சேர்த்ததுக்கு அப்புறம் அடுப்பை வந்து ஸ்லோவாக வச்சுக்கணும், இல்லைன்னா உருண்டை வந்து உடஞ்சிடும். உருண்டை போட்டு ஒரு 10 நிமிஷம் வரைக்கும் மூடி வைக்கலாம். இப்போ குழம்பை திறந்து பார்த்துக்கலாம். குழம்பு நல்லா கொதிஞ்சிடுச்சு பாருங்க, உருண்டையெல்லாம் வந்து உடையவே இல்லை, அப்படியே முழுசாகவே இருக்குது.
இப்போ நம்ம அரைச்சி வச்சுக்கிற தேங்காய் இதோட சேர்த்துக்கலாம். குழம்பு நம்ம அவ்வளோ தண்ணியாக வச்சுருந்தோம், இப்போ எவ்வளோ கெட்டி ஆகிடுச்சு பாருங்க. ஒரு கொதி வரட்டும், அது வரைக்கும் மூடி வச்சுக்கலாம். குழம்பு நல்லா கொதிஞ்சிடுச்சு, இப்போ நம்ம ஆஃப் பண்ணிக்கலாம். குழம்பு ரெடி ஆகிடுச்சு, இப்போ சாப்பிட்டு பார்க்கலாம். குழம்பு சூப்பராக இருக்குது, உருண்டை நல்லா வெந்திருக்கு. இது பார்த்தீங்கன்னா முட்டை குழம்பு டேஸ்ட்லே இருக்கும். வெறும் அரிசி பருப்பை வச்சு அரைச்சி சிம்பிளாக குழந்த குழம்பு வச்சிடலாம். நீங்களும் இந்த குழம்பை வந்து செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.